எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இளமையை பற்றி தான். அதாவது மனுஷன் எப்படி இளமையாகவே இருக்கிறது, நம்மளோட ஆயுட்காலத்தை எப்படி நீடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன சொல்கிறது, மனுஷ நாகரிக தோன்றிய காலத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப வந்து கீனாக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப வந்து அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். என்ன விஷயம்னா, ஏன் வந்து நம்ம இளமை காலத்தை வந்து நீடிக்க முடியல? ஒரு குழந்தையே பிறக்கிறோம், அதுக்கப்புறம் வளர்ந்து இளமை காலத்தை அடைகிறோம், குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்திலே மட்டும் முதிர்ச்சி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்மளாம் சொல்கிறது, டைம் இருக்கும், மணி இருக்கும், பட் எனர்ஜி இருக்காது. ஸோ அதனாலேயே நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்போம், இளமையாகவே இருக்கணும். ஏன்னா என்ன சொல்கிறது, நிறைய பேர் இப்போ ஏஜ் கேட்டாலுமே அவங்க ஏஜை குறைச்சி சொல்கிறது தான் அவங்களும் ஆசைப்படுவாங்க, அவங்களும் விரும்புவாங்க. ஸோ இதை சார்ந்த ஒரு பதிவு தான் இதுவும். இது என்னென்னா, இஸ்ரேலில் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஜீன்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா கண்டறியப்பட்ட ஒரு விஷயம் தான் SIRT6. அந்த SIRT6 ஜீன் என்னென்னா, அது ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட். ஆக்சுவலாக ப்ரோட்டீன் ஜீன், ப்ரோட்டீன் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஜீன். அது என்னென்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல கேன்சர் உருவாக்குறதான செல்ஸோட பாசிபிலிட்டிஸை கம்மி பண்ணுது. ரெண்டாவது, நம்ம உடம்புல ஏஜிங் ஃபேக்டர், அதாவது அந்த உடம்புல செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகி அந்த கண்டிஷன் ஆனால் தான் நம்மளுக்கு ஏஜிங் ஃபேக்டர் ஆகும். அந்த ஏஜிங் ஃபேக்டர், அந்த செல்ஸை வந்து சாகாமல் பார்த்துக்கிறதும், அந்த செல்ஸ் ஏதாச்சும் டிஎன்ஏல சேஞ்சஸ் ஏற்பட்டால் அதை ரிப்பேர் பண்ணுறதும் இந்த SIRT6 ஜீன் பண்ணுது. இது எப்போ நம்ம உடம்புல அதிகரிக்குதுன்னா, நம்ம உடம்புல வந்து கெலோரிஸ் எப்பவுமே ப்ராப்பராக எப்போ பேர்ன் ஆகுதோ அப்போ தான் அதிகரிக்குது. இந்த விஷயத்தெலாம் எப்படி இவங்க கண்டறிஞ்சாங்கன்னா, இஸ்ரேலில் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு 250-300 எலியை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எலியோட லைஃப் டைம் வந்து ஒரு சில எலி வந்து 1 இயர் வரைக்கும் இருக்கும், ஒரு சில எலி வந்து 2 வருஷம் இருக்கும். 1 இயர் வாழ்கிற எலியோட லைஃப் வந்து 1 இயர் 3 மந்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 1 வருஷமாக இருக்கிற அந்த லைஃப் ஸ்பேனு 1 வருஷம் 3 மாதமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 வருஷமாக இருக்கிற எலியோட லைஃப் ஸ்பேன் வந்து 2 வருஷம் 3 மாதம் 4 மாதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதையே அதாவது இந்த எலிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது உடம்புல SIRT6 இருக்குல்ல அந்த ஜீனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணியிருக்காங்க. அதை அதிகரிச்சிருக்காங்க, அதை ஃபங்க்ஷன் அதிகரிச்சிருக்காங்க. அந்த அதிகரிச்சிருப்பாங்கன்னா லைஃப் ஸ்பென் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எலிக்கு வந்து பாசிபிலிட்டி ஆகிடுச்சு, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதே சேம் திங்கை வந்து இப்போ ஹியூமனுக்கு அப்ளை பண்ணால், நார்மலாக 70-80 வயசில் சாகிற ஒரு மனுஷன் 100-120 வயசு வரைக்கும் வாழலான்றதை வந்து ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்டோட தாட்டு ப்ளஸ் அவங்களோட அந்த எலிக்கு பண்ண ரிசல்ட்டை கிடைச்சி இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நிறைய ரிசர்ச் ஃபர்தராக போயிட்டுருக்கு. இந்த ரிசர்ச் நடந்து கிட்டதாக ஒரு 6-7-8 வருஷம் ஆகுது. ஸோ மேலும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா, நீங்கள் வந்து நிறைய வலைத்தளங்களில் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் SIRT6 ஜீனை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா இது எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கு கிளாரிஃபிகேஷன் தான் கொடுக்குறேன். தேங்க்ஸ், நன்றி.